ரம்யமான குரலில் தௌராத்தை கேட்பதற்காக வேண்டி நாலா பக்கமும் இருந்து மக்கள் ஒன்று கூடுவார்களாம். நாலா பக்கமும் இருந்து அங்கே வந்து ஒன்று கூடி நீ ஓது நாங்கள் கேட்கிறோம் என்று தௌராத்தை கேட்க இவர் குரலை கேட்க ஒரு கூட்டம் அங்கே தயாராக இருக்கும். இப்படியெல்லாம் வணக்கசாலியாக தௌராத்தினுடைய காரியாக இப்படியெல்லாம் இருந்தவன் காசு வந்த பிறகு மாறி போனான். பொருளாதாரம் நிறைய பேருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது. சாமானியனெல்லாம் காசு வந்ததற்கு பிறகு சனியன் பிடித்தவராகி போய்விட்டான். நிறைய வரலாறுகள் அதற்கு உலகத்தில் உண்டு. அப்படித்தான் இவனும் காசு இல்லாத போது நல்லடியான், காசு வந்ததற்கு பிறகு இறைவனால் சபிக்கப்படுகின்ற, இன்றைக்கு வரையும் வேத புத்தகங்களை வாசிக்கின்ற எல்லோராலும் சபிக்கப்படுகிற ஒரு பொருளாதார குற்றவாளிதான் காரூட் என்பவர். இது இவனை பற்றிய அறிமுகம். திருக்குறானில் இவனுக்கு சுமார் ஒரு பக்க அளவில் இவன் வரலாற்றை குரான் பதிவு செய்திருக்கிறது. திருக்குறானில் ஒரு ஆயத்து இல்லை இல்லை அரை ஆயத்து கால் ஆயத்து குரானிலே ஒரு வார்த்தை இடம் பிடிப்பது என்பதே பெரிய செய்தி. ஒரு பக்கம் இவன் வரலாற்றை பேசுகிறான் இறைவன் எதற்கு தெரியுமா? உலகத்திலே நீங்கள் யாரும் காரூன் போல ஆகிவிடாதீர்கள் என்பதற்காக. அப்படியானால் நமக்கு அவனோட வரலாறு முழுசா தெரியணும் இல்லையா? அப்பத்தானே நாம அவன் மாதிரி ஆகாம இருக்க முடியும். அதாவது வரலாறு ரெண்டு வகையா இருக்கு. யாரு மாதிரி ஆகணும்னு வரலாறு இருக்கு, யாரு மாதிரி ஆகக்கூடாதுன்னு வரலாறு இருக்கு. இப்ப இவன் மாதிரி ஆகக்கூடாது என்கிற வரலாறு தான் நாம் பார்க்க போகிறோம். சூரா அல் கசஸ் என்கிற அத்தியாயம், சம்பவங்கள் சரித்திரங்கள் என்கிற பெயரில் குரானில் ஒரு அத்தியாயம் வருகிறது. ஒரு ஒரு வினோதமான ஒற்றுமை என்று சொல்லலாம். சூரா கசஸினுடைய துவக்கத்தை பார்த்தால் ஃபிரௌனுடைய வரலாறு, இந்த சூராவின் கடைசி பக்கத்தில் காரூனுடைய வரலாறு. என்ன ஒரு பொருத்தம், ரெண்டு மிகப்பெரிய எதிரிகள் ஒரே சூராவில் ஒன்று குவிகிறார்கள். சூராவின் ஆரம்பத்தில் வருகிற ஃபிரௌன் தன்னுடைய அரசாட்சியால் மமதை பிடித்தவர், சூராவின் கடைசியில் வருகிற காரூன் தன்னுடைய காசு பணத்தால் மமதை பிடித்தவன். அவனுக்கு அவன் ஆட்சி அவனை காப்பாற்றவில்லை, இவனை இவன் காசு பணம் காப்பாற்றவில்லை. ஒருவன் கடலில மூழ்கி போகிறான், ஒருவன் பூமியில புதையுண்டு போகிறான். ரெண்டு பேருடைய வரலாறையும் இணைத்து சொல்லுகிற சூரா அல் கசஸ் இன்றைக்கு அந்த சூராவின் வார்த்தைகளின் ஒளியிலேதான் நாம் காரூனுடைய வரலாற்றை பார்க்க போகிறோம். அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான், முதலில் காரூன் மூசா அலி இஸ்லாம் சமுதாயத்தில் இருந்தான், கொஞ்சம் அக்கிரமம் புரிந்தான், அநியாயம் செய்தான், வழிகட்டவனாக இருந்தான். அல்லாஹ் அவனுக்கு கொடுத்ததை சொல்லுகிறான், எக்கச்சக்கமான செல்வங்கள், மிகப்பெரிய சக்தி படைத்த ஒட்டகங்கள் எல்லாம் அணிவகுத்து அவனுடைய நகைகளை சுமந்து சென்றாலும் அந்த நகைகள் முடியாதாம். அல்லாஹு அக்பர். ஒரு திரண்ட சொத்துக்கு சொந்தக்காரர், இன்றைய தேதியில் எத்தனை மில்லியன்களை சொல்லலாம், ட்ரில்லியன்களை சொல்லலாம், கோடிகளுக்கு சொந்தக்காரனான காரூன். நல்லடியார்கள் வந்தார்கள், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், சாலிகானவர்கள் எல்லாம் பக்கத்தில் போனார்கள், போய் அவனுக்கு உபதேசம் செய்தார்கள். திருக்குறானிலே அந்த உபதேசம் நாலு உபதேசம், முக்கியமான உபதேசம் நாலுமே காரூனுக்கல்ல, நம் எல்லோருக்குமானது. யார் யாரிடம் என்னென்ன வளங்கள் எல்லாம், ஆற்றல் எல்லாம், செல்வம் எல்லாம், பதவி எல்லாம், கல்வி எல்லாம், அறிவெல்லாம் யார்கிட்ட இருக்கோ அத்தனை பேருக்குமான செய்தி அது. நாலு உபதேசங்களை சொல்லுகிறார்கள் நல்லடியார்கள். அவனுக்கு சொன்ன முதல் உபதேசம், ரொம்ப மமத புடிச்சு தெரியாத, அல்லாஹ் அந்த மாதிரி தெரியறவங்களை விரும்புறதில்லை. அதாவது மிகுந்த மகிழ்ச்சியில் அப்படியே தத்தளிக்காத, மட்டற்ற மகிழ்ச்சியில், செல்வம் தந்த கழிப்பில், என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்கிற அந்த மாதிரி இருக்காத, அல்லாஹ் அவங்களை விரும்புறதில். காசு வருகிற போது சில பேர் அப்படி ஊறி திளைப்பது உண்டு. அவர்கள் எல்லாருக்கும் இந்த வாசகம் பொருந்தும். அல்லாஹ் இரண்டாவது நல்லடியார்கள் காரூனுக்கு உபதேசித்த இரண்டாவது உபதேசம், உபத்தகி சீமா ஆதாக்கல்லா அத்தார
அல்லா உனக்கு கொடுத்திருக்கிறத வச்சு மறுமையை தேடிக்கொள். என்ன அழகான வார்த்தை! அல்லா உனக்கு என்ன கொடுத்திருக்கானோ அதை வச்சு நீ மறுமையை தேடிக்கோ. காசு கொடுத்திருந்தா காசை வச்சு மறுமையை தேடு, கல்வி கொடுத்திருந்தா கல்வியை வச்சு மறுமையை தேடு, பதவி கொடுத்திருந்தா அந்த பதவியை வைத்து மறுமையை தேடு. யார் யாருக்கு இறைவன் என்னென்ன கொடுத்திருக்கிறான்? உலகத்துல இறைவனுடைய நியமத்தை பெறாதவர்கள் யாரும் இல்லை. ஒண்ணுமே ஒரு அருட்கொடையும் அவனுக்கு இல்லைன்னு நீங்க உலகத்துல எந்த படைப்பையும் காட்ட முடியாது, எந்த படைப்பையும் காட்ட முடியாது. சரி, யார் யாருக்கு இறைவன் என்னென்ன கொடுத்திருக்கிறானோ அதை வைத்துக் கொண்டு மறுமையை அடைய வேண்டும். இப்ப காரூன் சொல்றாங்க, அல்லாஹ் உனக்கு காசு கொடுத்திருக்கான், இந்த காசை வைத்துக் கொண்டு நீ மறுமையை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பது மிக அழகான இன்னொரு உபதேசம். மூணாவது காரூனுக்கும் நம் எல்லோருக்குமான உபதேசம், லா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகில் உனது பங்கை மறந்து விடாதே. என்ன உலகில் நமது பங்கு? கடைசிய கபன் துணி, கடைசிய அந்த ஆறடி குழி. எவ்வளவு வேண்டுமானாலும் சேர்க்கட்டுமே, எத்தனை தலைமுறைக்கு வேண்டாலும் சேர்க்கட்டுமே, போகும்போது போகும்போது பேரு கூட இல்ல, பேரு ஜனாதா, பேரு மையத்து. அவர் அதுக்கு முன்னாடி வேணா அப்துல்லா வர்றாரு, அப்துல் காதர் வர்றாருன்னு சொல்லலாம். இறந்து விட்டால் ரூகு போன அடுத்த நிமிஷம் பேர் என்ன தெரியுமா? மையத்து வந்துருச்சா, ஜனாதா வந்துருச்சா. மையத்து எப்ப அப்துல் காதரை எப்ப எடுக்கிறாங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அப்துல் காதர் எப்ப கபிரிஸ்தானுக்கு கிளம்புறாருன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அப்துல் காதர் கூட யார் யார் போறான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அப்துல் காதருக்கான குழி எங்கன்னு கேட்க மாட்டாங்க. எல்லாம் மையத்து ஜனாதா. அப்போ காரூனுக்கு செய்யப்பட்ட அழகான மூணாவது உபதேசம் நம் எல்லோருக்குமானது, உலகத்தில் உனது பங்கை மறந்து விடாதே. நாலாவது மிக அற்புதமான பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகிற வாசகம், அஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு கொடுத்த மாதிரி நீ மக்களுக்கு கொடுத்துரும். அஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு கொடுத்த மாதிரி நீ மக்களுக்கு கொடுத்து விடும். இறைவன் ஒரு வழியில ஏழைகளுக்கு போய் சேருவதை பணக்காரர்கள் வழியாக கொண்டு போகிறார். நிறைய பேருக்கு அது புரியறதில்ல. நம்ம சொத்து, நம்ம காசு, நம்ம பாக்கெட்டு, நம்ம கல்லா, நம்ம பொட்டி, நம்ம பீரோ, இதை உள்ள வைக்கிறதுக்கே நினைக்கிறாங்களே ஒழிய அது உன் வழியாக பயணப்பட்டு வேறொருவருக்கு போய் சேரணும். சேர்ந்தா தான் அதுக்கு பேரு சரியான காசு. ஒரு இடத்துல முடங்குச்சுன்னா அது வந்து உன்னுடைய முடக்குவாதம், அது மோசமானது. அப்போ அழகான நாலாவது உபதேசம், அஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு கொடுத்த மாதிரி நீ மற்றவங்களுக்கு கொடுத்துரு. வலா தபகில் ஃபசாத ஃபில் அர்த், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃசிதீன், பூமியில விஷமத்தனம் பண்ணாதீங்கன்னெல்லாம் அழகான உபதேசங்களை சொல்லிட்டாங்க அவங்க. பொதுவாகவே செல்வந்தர்களுக்கு செல்வம் கையில இருக்கிறவரை, உயர்ந்த பதவிகளை அலங்கரிப்பவர்களுக்கு அவர்கள் பதவியில அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிற வரையும், அதை விட்டு நகர்ந்தால் நம் நிலை என்னங்கறத அப்ப யோசிக்கவே மாட்டாங்க. அப்ப யோசிக்கிறதே இல்லை. அதுபோல தான் காசுக்காரன் கையில இருக்கிற வரை பணம் எல்லாம் செய்யும் என்று நினைக்கிறான். நான் இந்த இடத்துல ஒரு சிந்தனைக்காக ஒரு வரியை சொல்லுவேன். இந்த உலகத்துல திரும்ப 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 சொல்லப்பட்ட பெரிய பொய்கள்ல ஒண்ணு என்ன தெரியுமா? பணத்தால் எல்லாத்தையும் வாங்கிடலாம், பணத்தால் நிம்மதியா வாழ்ந்துடலாங்கிறது இல்லவே இல்லை. நன்றாக குறித்துக் கொள்ளுங்கள், பணக்கார நாடுகளில் தான் மனநோயாளிகள் அதிகம், பணக்கார நாடுகளில் தான் தற்கொலைகள் அதிகம், பணக்கார நாடுகளில் தான் மன அழுத்தம் காரணமாக, ஸ்ட்ரெஸ் காரணமாக இன்றைக்கு நிறைய வியாதிகளுக்கு ஆர்ப்பட்டிருப்பவர்கள் அதிகம். குடிசையில இருக்கிற ஏழையை பெருவியாதி தீண்டுவதில்லை, குடிசையில இருக்கிற ஏழை தூக்கம் வராமல் அவன் புரண்டு கொண்டிருப்பதில்லை, குடிசையில இருக்கின்ற ஏழைக்கு நாளையை பற்றிய ஏக்கத்தால் அவனுக்கு பெரிய திட்டங்கள் எதுவும் இல்லை. நல்லா இருக்கான். காசு கூட கூட ஒருவன்
எந்த அளவு மமதை பிடித்து எல்லைக்கு போவான் என்பதை இதோ வருகிற காரூனுடைய வரலாறு நமக்கு அடுத்து சொல்லி தருகிறது. நல்லடியார்கள் வந்து இவ்வளவு அழகா உபதேசம் சொன்னாங்க இல்லையா, மொத்த நாலு உபதேசம். திரும்ப உங்களுக்கு நினைவூட்டுறேன், ஒரு நினைப்பு வரணுங்கிறதுக்காக வேண்டி. நாலுல அவர்கள் சொன்ன முதல் செய்தி காரூனுக்கான செய்தி. காரூனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலும் நல்லடியார்களாலும் சொல்லப்பட்ட செய்தி, காசு இருக்குன்னு ரொம்ப ஆட்டம் போடாத. ரெண்டாவது, கொடுத்த காசை வச்சு மறுமையை தேடுறதுக்கு வழிபாரு. உலகத்துல உன் பங்கு என்னன்னு மறந்துடாத. அல்லாஹ் உனக்கு கொடுத்த மாதிரி மத்தவங்களுக்கு கொடுத்துரும். நாளையும் கேட்கல, ஒரே வரியில பதில் சொன்ன மமதையான பதில் என்ன தெரியுமா? இன்னமே உதீதுஹு அலா இல்மின் இந்தி, என்கிட்ட உள்ள அறிவாற்றல்ல நான் சம்பாதிச்சதுன்னு சொன்னான். இந்த காசு உணவு எனக்கு கிடைச்சது. ஒருத்தருக்கு திறமை இருந்தா காசு வந்துடாது, கருவி இருந்தா காசு வந்துடாது, கடை இருந்தா காசு வராது, வியாபாரம் நடந்தா கூட வராது. அல்லாஹுவின் அருள் இல்லை என்றால் எந்த பொருளும் உன்னுடையதல்ல. அவன் சொன்னான், நான் எல்லாம் நான் சம்பாதிச்சது என் அறிவுல சம்பாதிச்சது. நான் ஒத்த வரியில அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அவன்கிட்ட திரும்ப கேக்குறான், அவனுக்கு தெரியலையா இதுக்கு முன்னாடி இவனை விட பயங்கரமான சக்தியா இருந்தவங்களையும் இவனை விட காசு வச்சிருந்தவங்களையெல்லாம் நாம அழிச்சு தரமட்டமாக்கிட்டோன்னு அவனுக்கு தெரியலையா? அவலம் அன்னல்லாஹ அதிக செல்வம் படைத்தவர்களை, இவனை விட அதிக சக்தியும் வல்லமையும் படைத்தவர்களை எல்லாம் அடையாளம் தெரியாமல் அல்லாஹ் அழித்திருக்கிறான். சுவடு தெரியாமல் இறைவன் சாய்த்திருக்கிறான். யாருக்கு இவன் அதையெல்லாம் நினைச்சு பார்க்கலையா என்று அல்லாஹ் திரும்ப கேட்டான். காரூனினுடைய பேச்சு எவ்வளவு மமதையான பேச்சு. சரி, எவ்வளவு வேணாலும் பணக்காரனா இருக்கலாம், கடைசியில அல்லாவோட வேதனையில இருந்து எவனும் தப்ப முடியாது. குறிப்பா எதுல தப்பினாலும் மவுத்திலிருந்து தப்ப முடியாது. உலகத்துல எந்த பணக்காரனாவது அவரிடத்துல இருக்கிற கோடிக்கணக்கான காசு பணங்களை வச்சுட்டு மவுத்தை எவனாவது தள்ளி போட்டதுண்டா? மவுத்த விலைக்கு வாங்கினதுண்டா? மவுத்தா போகாம இருந்ததுண்டா? எத்தனை பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும். ஒரு நாள் காரூனு தன்னுடைய சிப்பாய்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னா, டேய் ஊருக்கு நம்ம கெத்து என்னன்னு காட்டணும், ஊருக்கு நம்ம பலம் என்னன்னு காட்டணும், நம்மள்ட்ட இருக்கிற எல்லா வைர வைடூரியங்கள் மாணிக்கங்கள் தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் எடு, அத்தனை ஒட்டகங்கள்ல கட்டு, ஒரு ஊர்வலம் போவோம். அந்த ஊர்வலத்துல மின்னி ஜொலிக்கின்ற ஆபரணங்களை பார்த்து மக்க வாயை புழக்கணும் ஏற்பாடு பண்றான்னா, பல ஒட்டகங்கள் சுற்றி நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள் தங்கம் வைரத்தால் மின்னக்கூடிய ஜொலிக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு ஊர்வலம். ஊர்வலத்துல நடுவுல இவன் உட்காந்து போறான். போகிற போதுதான் எல்லா பணியாளர்கள் சிப்பாய்கள் அவனுடைய ஹாதிம்கள் வேலைக்காரர்கள் எல்லாம் வந்தாங்க. இந்த ஒரு சில இவனை பார்த்துட்டு ஊர்ல இருக்கிற சில பணக்காரங்க பொருளை ஏற்கனவே அவங்கள்ட்ட சில்லறையெல்லாம் இருக்கு, அவங்க மேற்கொண்டும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பணக்காரங்களுக்கு நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி உள்ள மென்டாலிட்டி இருக்கும். என்ன சொன்னாங்க தெரியுமா? எவ்வளவு கொண்டு போறான் பாரு, எவ்வளவு பெரிய ஊர்வலம், எவ்வளவு பெரிய வைர வைடூரியம், எவ்வளவு பெரிய நகைகள். அல்லாஹ் அக்பர். வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணும். யாரைத்தான் இஸ்லாமா ஊத்திய காரூன் இன்னகு உள்ளது ஹல்லின். காரூனுக்கு கிடைச்ச மாதிரி எங்களுக்கு கிடைக்கணுமே, அவனுக்கு ரொம்ப கிடைச்சிருக்குதே அப்படின்னு சொல்லி பேசினாங்க. பொதுவா தன்னை விட உயர்ந்த பணக்காரனை பார்க்கிற எந்த பணக்காரனுக்கும் வர்ற புத்தி தான். எந்த பணக்காரனும் நமக்கு கீழே இருக்கிற ஏழையை பார்த்து பரவாயில்ல அவன் பிளாட்ஃபார்ம்ல படுத்துங்கிறான், நாம இங்க ஒரு வீட்டுல படுத்துங்கிறோம், அவன் இவ்வளவுதான் அவனுக்கு உணவு, நம்மளுடைய உணவு அதை விட பரவாயில்ல. கீழே உள்ளவர்களை பார்த்து மகிழ்பவர்கள் இங்க யாரும் இல்லை, மேலே உள்ளவர்களை பார்த்து பெருமூச்சு விடுபவர்கள் தான் இருக்கிறார்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ வந்து உலகத்தினுடைய விஷயத்துல உனக்கு கீழே உள்ளவனை பாரு, இபாதத்து விஷயத்துல உனக்கு மேல உள்ளவனை பாரு. அவர் அவ்வளவு தொழுகிறார், அவர் அவ்வளவு நோன்பு வைக்கிறார், அவர் அவ்வளவு சதக்கா செய்யறார், இப்படி பார்க்கணும். நல்ல விஷயத்துல என்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு, கீழே உள்ளவனை பாரு, அவனை விட நான் பரவாயில்ல. வசதி வாய்ப்புகளில் கீழ்நிலையில், ஆனா
பணக்காரங்க பெரும்பாலும் தன்னை விட உயர்வான பணக்காரன் ஐயை எப்போதும் பார்ப்பார்கள் என்பதற்கு கார்வனுடைய இந்த ஊர்வலம் ஒரு உதாரணம். சில பேர் இல்மு கொடுக்கப்பட்ட சில பேர் குரான்லயே அப்படித்தான் வருது, இல்மு கொடுக்கப்பட்டவர்கள் வருது. கால லதீன ஊத்துல் இல்ம, இல்மு கொடுக்கப்பட்டவர்கள் சொன்னார்களா, வயலுக்கும் உங்களுக்கு கேடு உண்டாவதாக. இத போய் பார்த்துட்டு பெருசா நினைக்கிறீயே, சவாபுல்லாஹி கைருல் லிமன் ஆமன வஅமில சாலிஹா, அல்லாஹ்ட நாளைக்கு கிடைக்க போற சவாப் இருக்குதே, ஈமான் கொண்டு நல்ல செயல் செய்யறவனுக்கு அது போதும். ஆனா வலா யுலக்காஹா இல்ல சாபிரூன், கொஞ்சம் பொறுமையா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைக்காது. கொஞ்சம் பொறுமையா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அழகான வார்த்தையை இந்த கல்வியாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அல்லாட்ட கிடைக்கிறது தான் பெருசு. மதீனாவில் ஒரு தடவை யமன்ல இருந்து துணி வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாரும் போய் நின்றுக்கிட்டாங்க. சஹாபாக்கள்லாம் நிறைய பேர் யமன்ல இருந்து துணி வந்திருக்கு, வண்ண வண்ணமா இருக்குது, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எல்லாம் ஆளுக்காளு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அதிகமான ஆர்வம் இந்த யமனுடைய துணிகள்ல காட்டுறாங்களோன்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. பள்ளிவாசல்ல வந்ததுக்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணம் சொல்லி துவா செஞ்சாங்க, ஏப்பா இங்க இருக்கிற சஹாபி இருக்காரே சஹத் இப்னு முஹாத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இங்க இருக்கிற சஹத் இப்னு முஹாத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுனுடைய கை கூட்ட கர்சீப் இருக்கு இல்லையா சொர்க்கத்துல, அந்த கர்சீப் அளவுக்கு கூட இங்க உள்ள எவனுடைய துணிகள் ஈடாகாதுன்னா. அப்போ அந்த அதீத ஆர்வம், ஒரு பணக்காரனை பார்க்கிற போது இன்னொரு பணக்காரனுக்கு வருகிற பேராசையர். ஹைர் காரூன், இவ்வளவு செல்வ செழிப்போடெல்லாம் சுத்தி கொண்டிருந்த காரூன் என்ன ஆச்சு கடைசியில? கடைசியாக ஒரு நாள் அவன் நகைகளோடு ஆபரணங்களோடு வைர வைடூரியங்களோடு அவன் மாளிகையில இருக்கிற போது அல்லாஹ் உத்தரவு போட்டான், அவனுக்கு காட்டணும் இல்லையா, என்னுடைய கல்வியில சம்பாதிச்சது ஏன் காசு பண்ணும்னு சொன்னான் இல்லையா. அவனுக்கு பாடம் உணர்த்த இறைவன் செய்தான், பூமிக்கு உத்தரவிட்டான், பூமி அவனை உள்வாங்கிக் கொள்ள, பூமியிலே அவன் புதையுண்டு போக இறைவன் ஏற்பாடு செய்து விட்டான். கூப்பிடுறான் பணியாளர்களை, கூப்பிடுறான், யாரும் பக்கத்துல வரல, பூமி உள்ள போகுது. சிப்பாய்களை கூப்பிடுறான், யாரும் பக்கத்துல வரல, எல்லாரும் ஓடிட்டாங்க. கடைசியா ஒருத்தரும் இல்ல, அவன் அவருடைய மாளிகையில் அவன் சேர்த்த சொத்துக்களோடு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குகிறான், கீழே போகிறான். அப்படி பூமியிலே புதையுண்டு போன காரூனினுடைய வரலாற்றை திருக்குர்ஆன் ஒரு ஒப்பாரியின் ராகத்தில் என்ன அழகாக சொல்கிறது, ஃபமா கான லஹூ மின் ஃபியாத்தின் யன்ஸுரூனஹு மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர அன்னைக்கு அவனுக்கு உதவி செய்யற காப்பாத்திர யாரும் இல்லை. ஃபமா கான மினல் முன்தஸிரீன், ஒருவேளை யாராவது உதவி புரிந்தாலும் அந்த உதவியை பெறுகிற நிலையில் அவன் இல்லை. முடிச்சுட்டான், டோட்டலாக அவனுடைய வரலாறு முடிகிறது. இறைவன் கொடுத்த காசை கொடு என்று கேட்ட போது கொடுக்காத அத்தனை பேரினுடைய முடிவும் இப்படித்தான் முடியும். அதனால் தான் திருக்குர்ஆனும் ஹதீஸும் திரும்ப திரும்ப எச்சரிக்கிறது, துனியா, உலக வாழ்க்கையின் சுகம் உன்னை ஏமாற்றி விட வேண்டாம், காசு ஏமாற்றி விட வேண்டாம், பதவி ஏமாற்றி விட வேண்டாம். எந்த அளவிற்கு என்றால் உங்களுக்கு தெரியும், பணக்காரர்களுக்கு முன்னாலே ஏழைகள் 500 ஆண்டு முன்னாலே சொர்க்கம் போயிருவாங்க. ஏன்னா கணக்கு வழக்கெல்லாம் கம்மி, ஒண்ணு பெருசே இல்ல, கணக்குகள் கொடுக்க வேண்டியதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மிகப்பெரிய பணக்காரர்கள் 500 ஆண்டு தாமதமாகிறது என்பதை யோசித்து பார்க்கிற போது இறைவன் கொடுத்திருக்கிற காசு பணங்களுக்கு மிகச்சரியான முறையில் அல்லாஹுவின் பாதையிலேயே அதை திரும்ப செலவழிக்கின்ற பரந்த மனம் உள்ளவர்கள் மட்டும்தான் உலகத்தை ஜெயித்தவர்கள். இதோ ஏழையாக இருந்த காரூன் பெரும்பணக்காரனாக மாறி பின்னாலே சபிக்கப்படுகின்ற புதையுண்டு போன வரலாறு குர்ஆனிலே இருக்கிறது. இன்றைக்கு வரையும் நிதர்சன சாட்சியாக கியாமத்து வரைக்கும் காரூன் குர்ஆனிலே இருப்பான். எப்படி தெரியுமா? இறைவனின் விரோதியாய், பொருளாதார குற்றவாளியாய், இறைவனால் சபிக்கப்பட்டவனாய், உலக மக்களின் நாவுகளில் சபிக்கப்பட்டவனாய். அல்லாஹ் செல்வத்தின் தீங்கிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக.
கொடுத்திருக்கிற எந்த ஆற்றலையும் வைத்து இறைவனை அடையும் தோஃபீக்கை தருவானாக. காரூன் போன்ற பணத்தால் அழிந்து போனவர்களினுடைய அந்த பாடங்களை நமக்கு தந்து அவ்வாறு நாம் ஆகாமல் காப்பாற்ற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் வா஖ிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.